ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேர்களே. நம்ம வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் திரும்ப ஒரு விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஜாதகத்தில் காரகோ பாவனாஸ்தின்னு சொல்கிறாங்களே, அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அது என்ன எஃபெக்ட் செய்யும்? எந்த கிரகங்களுக்கு அது எப்படிப்பட்ட பாதகத்தை செய்யக்கூடியது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷனான ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க. அதுக்கு உண்டான பதிலாக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். காரகோ பாவனாஸ்தி அப்படிங்கிற சொல்லை நீங்கள் இரண்டாக மூன்றாக பிரித்தாலே உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிடும். இப்போ ஓரளவு ஜோதிடம் தெரிஞ்ச உங்களுக்கு காரகம் பாவகம் அப்படிங்கிறது இருக்கா இல்லையா? காரகம் என்பது என்ன? ஒரு கிரகம் என்னென்ன வேலைகளை செய்யுமோ அந்த வேலைகளெல்லாம் காரகத்துவம், காரகம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆயுள் காரகன் அப்படின்னா சனி கிரகம், சனி பகவானுக்கு ஆயுள் காரகன்னு பேர். அப்போ அந்த ஆயுளை கவனிக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால அவருக்கு காரகத்துவத்தின்படி ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்கிறோம். களத்திர காரகன் அப்படின்னு சொல்கிறது உண்டு. இந்த களத்திர காரகன் அப்படின்னு என்ன அர்த்தம்? களத்திரத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியது சுக்கரன், அதனால் சுக்கரனுக்கு களத்திர காரகன். புத்திர காரகன் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அப்போ அந்த புத்திரக்காரகன்னா என்ன அர்த்தம்? புத்திரன்னா குழந்தைகள், குழந்தைகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அந்த அமைப்புக்கு சம்பந்தப்பட்ட கிரகத்திற்கு பெயர் புத்திரக்காரகன், வியாழகிரகம். ஆக இப்படி இந்த காரகம் என்பது ஒவ்வொரு கிரகங்களும் தாங்கள் செய்யும் வேலைகளின் அடிப்படையில், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய பணிகளின் அடிப்படையில் காரகத்துவம் அல்லது காரகம் என்று சொல்லப்பட்டது. சரி, இதில் வந்து இப்போ காரகோ பாவனாஸ்தியில் காரகம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறேன். அப்போ பாவகம் என்று சொல்லக்கூடியது ஒன்று இருக்குல்ல, காரகம் பாவகம் ரெண்டும் சேர்ந்தது காரக பாவ நாஸ்தி அப்படின்னு பேர். இதை சொல்லாடல் படி இணைந்து சொல்லுகிற போது காரகோ பாவநாஸ்தி. அப்போ இதில் பாவகம்னா என்ன? இப்போ இந்த 12 கட்டங்களை பார்க்குறீங்க, 12 லக்னங்களாக நம்ம பேசுகிறோம். இப்போ ரெண்டாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இரண்டாம் பாவகம், தன பாவகம். நான்காம் இடமாக எடுத்துக்கிட்டால் வித்தைஸ்தானம், நான்காம் இடம். ஐந்தாம் இடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் இப்படின்னு. அந்த பாவகம்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு கட்டத்திற்கும் 12 பாவகங்கள் சேர்ந்தது தான் ஒரு மொத்தம் அந்த 360 டிகிரி. அப்புறம் இந்த ரெண்டும் சேருகிற அமைப்பு சில இதெல்லாம் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணமாக ஒரு லக்னத்திற்கு ஏழாம் இடம் என்று எடுத்துக்கொண்டால் அது களத்திர ஸ்தானம், அதான் பாவகம், களத்திர பாவகம். ஐந்தாம் இடம் என்று எடுத்துக்கொண்டால் புத்திர பாவகம், புத்திர ஸ்தானம். இந்த ஸ்தானம் என்ற வார்த்தை பாவகம் என்று எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி பத்தாம் இடம்னு எடுத்துக்கிட்டால் கர்மஸ்தானம் அல்லது தொழில் பாவகம். 11 இடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லாபஸ்தானம், வருமானத்தை கொடுக்கக்கூடிய லாப பாவகம், விரயஸ்தானம். இப்படி சொல்கிறது உண்டு. 12 கட்டங்களையும் 12 பாவகங்களாக நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா காரகம் பாவகம் இந்த ரெண்டும் உங்களுக்கு புரிஞ்சு போச்சு இல்லை? இதிலேருந்து ஒரு ஈஸியாக ஒரு மெத்தடுக்கு வந்துடலாம் பாருங்கள். உதாரணமாக இப்போ மீன லக்னம்னு எடுத்துக்கோங்க, இல்லை மேஷ லக்னம்னு எடுத்துக்கோங்க. இந்த மேஷ லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல போய் சுக்கரன் இருக்கார் அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஏழாம் இடம் என்பது களத்திர ஸ்தானம், களத்திர பாவகம், களத்திர காரகன் என்று சொல்லக்கூடியவன் சுக்கரன். இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு இடத்துல அமருவது, சுக்கரன் போய் களத்திர காரகனாகி களத்திர பாவகத்தில் போய் ஏழாம் இடத்துல இருந்துட்டா இதுக்கு பேர் தான் காரகோ பாவனாஸ்தி. அப்போ அந்த சுக்கரனை பொறுத்தளவு அந்த ஜாதகத்திற்கு திருமணத்திலே இடைஞ்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இது காரகோ பாவனாஸ்தி. அந்த இடத்துல அந்த சுக்கரன் வீக்காக போகிறாருன்னு அர்த்தம். காரகத்துவன் பெற்றவன் காரகஸ்தானவர ஸ்தான சலனம் என்று சொல்கிறது உண்டு. அதே போல் குழந்தைகளை கொடுக்கக்கூடிய கிரகம், உதாரணத்துக்கு மேசலக்னம், மேசலக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல போய் குரு இருக்கிறான்னு வச்சுக்குவோம். அதை விட இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும், சிம்மலக்னமும் எடுத்துக்கோங்க. இந்த சிம்மலக்னத்திற்கு ஐந்தாம் இடத்துல வந்து குரு இருக்கிறார். அப்போ ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடியது என்ன? புத்திரஸ்தானம்னு பார்த்தோம்ல, புத்திர பாவகம்னு சொன்னோம்ல, ஐந்தாம் பாவகம் புத்திரஸ்தானம். அப்போ அதில் புத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய வியாழகிரகமே அமர்ந்திருக்குமானால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புத்திரஸ்தானாதிபதி புத்திரஸ்தானத்திலே இருந்தார் காரகோ பாவனாஸ்தி. அதே போல் ஆயுள் ஸ்தானம்னு எடுத்துக்கிட்டால் எட்டாம் இடம், கடகலக்னம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டாம் இடத்துல சனி அமர்வது, எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம், ஆயுள் பாவகம். அதில் போய் எட்டு கூட ஸ்தானாதிபதி சனியே அந்த இடத்துல உட்காருவது என்பது காரகோ பாவனாஸ்தி. பத்தாம் இடம்னு எடுத்துக்கிட்டாலும் அதே போல். இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் தனது காரகத்துவத்திற்கு தகுந்த போல தனது பாவ பலன்களையும் போய் உட்காருகிற போது அந்த இடத்துல அந்த கிரகம் காரகோ பாவனாஸ்தி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்று
அந்த ஸ்தானம் பலவீனமாக்கப்படுகிற காரணத்தால் இது ஜாதகப்படி காரகோ பாவனாஸ்தின்னு சொல்கிறோம். இது எல்லா கிரகங்களுக்கும் உண்டு, ராகு கேதுகளை விட்டுருங்க இதில். ஏன்னா ராகு கேதுகளுக்கு நம்ம காரகத்துவம் கொடுத்துருந்தாலும் கூட பாவகம் கொடுக்கலை, இது இந்த சொந்த வீடுன்னு சொல்ல முடியாது. மற்ற ஏழு கிரகங்களுக்குமே இந்த காரகோ பாவனாஸ்தி என்று சொல்லக்கூடியது கொஞ்சம் பொருந்தும். இதில் கூட சூரியன் சந்திரனை விட்டுட்டு மற்ற அஞ்சு பேருக்கும் பக்காவாக இது பொருந்துகிற மாதிரி வரும். இதுக்கு பேர் தான் காரகோ பாவனாஸ்தி. நேர்களே, இப்போ ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வேற ஒன்றும் இதில் சிரமப்படாதீங்க. காரகம் பாவகம் இந்த ரெண்டையும் ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. காரகத்துவம் பெற்றவன் பாவகஸ்தானத்தில் அமர்கிற போது காரகோ பாவனாஸ்தி, அந்த கிரகம் அந்த வேலையை ஒழுங்காக செய்யாது அப்படிங்கிறதா இதில் உள்ள முழுமை பொருள். நேயர்களே, மீண்டும் நாம் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.